அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. இறை குலமே திருக்குலமே தன்பால தமிழ் குலமே, இறைவன் நம்மை அழைக்கிறார் பாருங்கள். இளையரே இனியவரே சுமை தாங்கி சோர்ந்தவரே, இறைவன் என்று உரைப்பதை கேளுங்கள். இறை குலமே திருக்குலமே தன்பால தமிழ் குலமே, இறைவன் நம்மை அழைக்கிறார் பாருங்கள். இளையரே இனியவரே சுமை தாங்கி சோர்ந்தவரே, இறைவன் என்று உரைப்பதை கேளுங்கள். புதிய உலக படைக்கிட புது சமூகமாய் மாறிட, புதிய வாழ்வில் ஒன்று கூடுவோ. புதிய உலக படைக்கிட புது சமூகமாய் மாறிட, புதிய வாழ்வில் ஒன்று கூடுவோ. இறைக்குலமே திருக்குலமே தன்பான தமிழ் குலமே, இறைவன் நம்மை அழைக்கிறார் பாருங்கள். இளையரே இனியவரே சுமை தாங்கி சோர்ந்தவரே, இறைவன் என்று உரைப்பதை கேளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆத்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவிலும் தூய அந்தோணியாரிலும் பிரியமான அன்பு பக்தர்களே, இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த புனிதமான திருப்பலிக்கு பாசத்தோடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு திருப்பலியும் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த கட்டளையினுடைய நினைவு பலி. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். எனவே அவர் கட்டளையை நாம் நிறைவேற்றுகின்றோம். ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் நாம் பங்கெடுக்கும் பொழுது அவருடைய புனித உடலையும் புனித இரத்தத்தையும் வியத்தகு முறையிலே நாம் உண்டு அதிலிருந்து நாம் பயனடைகின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலி என்பது மிகவும் புனிதமான ஒரு பலி. இந்த திருப்பலியிலே நாம் பங்கு கொண்டு அதனுடைய முழு பலனை பெற வேண்டுமென்றால் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும், தகுதியோடு இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் மனிதர்கள், குறைவுள்ளவர்கள், தூய்மையற்றவர்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம், தூய உள்ளத்தோடு இந்த மறை நிகழ்வுகளில் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கின்றீ. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாயிருங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 2 இறை சொற்றர்கள் 1-3 மற்றும் 14-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விளைவது ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலிரவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கூடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கொண்டு தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார், ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார், ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார், ஆண்டவர் வருகின்றார்.
வேற்றின தாரிணையே கூறுங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலக உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களே நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல் வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். வயல் வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார், ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார், உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகுக்கு நீதி தீர்ப்பு வழங்க அவர் வருகின்றார். நீல உலகை மக்கள் இனங்களே உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். நில உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களே உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். உலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார், ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார், ஆண்டவர் வருகின்றார். ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றியே. அதிகாரம் 23, இறை வசனங்கள் 23 இருபத்தி ஆறு முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெய்யரே, ஐயோ உங்களுக்கு கேடு. நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில்
பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசெயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வள்ளுவ பெருந்தகை சொன்னார், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இன்று ஒரு புதிய மொழி நம் மத்தியில் இருக்கிறது, என்ன தெரியுங்களா? செல்லில்லாதவர்கள் எல்லாம் செல்லாதவர்கள். செல்ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் எல்லார் கையிலையும், ஒன்று மட்டும் இல்லை ரெண்டு, ரெண்டு மட்டும் இல்லை மூணு, நிறைய பேர் மூணு செல்ஃபோன் கூட வச்சுக்கிறாங்க, சரிங்களா? அது நல்லதுக்கு தான், நிறைய விஷயங்கள் நல்லதுக்கு தான் இருக்குது, ஆனால் தீமைக்கும் அதிகமாக பயன்படுது. தெரியல உங்களுக்கு? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறீங்க. வெரி குட். அப்போது இந்த குட்டி சாத்தான் போல எல்லார் கையிலும் அடக்கமாக இந்த செல்போன் வந்து விட்டது, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் பியூட்டி பார்லர்ஸ், சலூன்ஸ், வேற என்ன இருக்குது, நிறைய எங்கே பார்த்தாலும். இவையெல்லாம் எதற்கு? நம்முடைய வெளிப்புற தோட்டத்தை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும், அட்ராக்டிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆனால் அதற்கு மாறாக, அதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது. என்னது அது? என்னது அது? ஆன்மா. அந்த உள்ளே இருக்கின்ற ஆன்மாவை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், புனிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக மிக சொற்ப மனிதர்கள் மட்டும்தான் அதுக்கு முக்கியத்துவம் தருகின்றார்கள். நம்முடைய அன்பு இயேசு சொல்லுகிறார், உலகம் முழுவதும் நீங்கள் ஆதாயமாக்கி கொண்டாலும் உங்கள் ஆன்மாவை இழப்பீர்கள் என்றால் என்ன பலன் என்று சொல்லுகிறார். அதற்குத்தான் நம்முடைய புனிதர்கள், மறை போதகர்கள், அவர்களெல்லாம் வந்து நற்செய்தியை பரப்பி அவர்கள் நமக்கு சொன்னது என்னது? நற்செய்தியை நம்புங்கள், ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்கள் அன்பு தந்தை டான் போஸ்கோ கூட என்ன சொல்லுவார்? ஆன்மாக்களை மட்டும் கொடுங்கள், மற்ற எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா, இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர்கள் அவர்களே நம் புனிதர்கள். அந்தோனியார், இன்று நாம் அவர் மூலமாக பல வரங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். அந்தோனியார், மற்ற புனிதர்கள் எல்லாரும் ஆன்மாவை ஆதாயமாக்கி கொண்டவர்கள், புரியுதுங்களா? அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் மனிதர்களாக இருந்தவர்கள் தான். மனிதர்கள் தங்களுடைய வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்து பாவங்களை விட்டுவிட்டு அவர்கள் ஆன்மாவை ஆதாயமாக்கி கொண்டார்கள். எனவே தான் அவர்களை நாம் புனிதர்கள் என்று அழைக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தையிலே, குறிப்பாக நற்செய்தியிலே, இறைவன் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மிக வன்மையாக கண்டிக்கின்றார்.
நீங்கள் வெளி தோட்டத்திற்கு, வெளி ஆடம்பரங்களுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருகின்றீர்கள். ஆனால் உங்களுடைய உண்மையான அந்த வாழ்வு எதில் அடங்கியிருக்கின்றதென்றால், உங்களுடைய அந்த அன்பான வாழ்வு, நீதியான வாழ்வு, இரக்கம் நிறைந்த வாழ்வு, இதுதான் உண்மையான வாழ்வு. அதற்கு மாறாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சட்டத்திட்டங்களை போட்டுக்கொண்டு வெளிப்புறத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு உண்மையானவற்றை நீங்கள் விட்டுவிடுகின்றீர்கள். தமிழில் ஒரு பழமொழி இருக்கின்றது, அது ஆங்கிலத்திலும் இருக்கின்றது. குழந்தையை ஒரு தொட்டிலே, ஒரு டப்பில் போட்டு குளிப்பாட்டை வைத்துவிட்டு அந்த அழுக்கு தண்ணீரை ஊற்றுவதற்கு பதிலாக குழந்தையை எடுத்து வெளியில் போடுவது என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுக்காமல் நாம் பல வெளி ஆடம்பரங்களுக்கு தான் முக்கியத்துவம் தரும். புரியுதுங்களா? நம்முடைய உடம்பு இருக்குதுல்ல, இந்த பாடி, அது வந்து ஆன்மாவை தாங்குகின்ற ஒரு பெட்டகம், அவ்வளோதான். அது ரொம்ப முக்கியமானது, அழியாதது எது, ஆன்மா தான். இந்த பாடி என்ன பண்ணுது, செத்து போனால் என்ன பண்ணுறாங்க, பாடியை தூக்குங்கயா அப்படின்னு சொல்கிறான். இல்லை நாத்தடிக்கும், பாடியை தூக்கு, சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துன்னு போங்க, போய் புதைச்சிருங்க, இல்லை எரிச்சிருங்க, அப்படி என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு தான் நம்ம நிறைய முக்கியத்துவம் தரோம். கரெக்டா? சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது, பியூட்டி பார்லருக்கு போகிறது, சலூனுக்கு போகிறது, ரொம்ப முக்கியத்துவம் இதுக்கு தான் தரோம். ஆனால் அதில் உள்ளிருக்கின்ற ஆன்மாவிற்கு நம்ம என்ன முக்கியத்துவம் தரோம்? அப்போ அந்த ஆன்மாவை கரைபடியாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை அகற்ற வேண்டும், பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை அகற்ற வேண்டும், பாவ நாட்டங்களை அகற்ற வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. அதை விட்டுட்டு நான் எப்படி கோயிலுக்கு போகிறேன், நான் எப்படி தேர் தூக்குகின்றேன், நான் எப்படி மாலை போடுகின்றேன், எந்த தெரு வழியாக அது போனோம், எப்படி போனோம், இதெல்லாம் வந்து இரண்டாம் கட்டம். முதல் முதலாக நாம் யோசிக்க வேண்டியது என்னது, ஆன்மாவிற்கு, ஆன்மீக வாழ்விற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அன்பானவர்களே. வெளிவேடக்காரர்களாக இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அதனால்தான் ஆண்டவர் மிக முக்கியமாக நம்ம எல்லாம் படைத்துவிட்டு அவர் என்ன செய்கிறார், நம்முடைய நாசிலே அவர் ஆவியை ஊதுகிறார். அவர் ஆவியை ஊதுவிற்பாடு, அவர் ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் புது பிறப்பாக மாறி அவருடைய சாயலை தாங்கி நாம் இருக்கின்றோம். அப்போ அந்த ஆன்மா, அவருடைய ஆவி நம்மிலே இருக்கிறது என்றால் அதை கரைபடியாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? எனவே நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் தரணும். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும், அதன்படி வசிக்க வேண்டும். ஏனென்றால் இறை வார்த்தை இயேசு, இயேசு தான் இறை வார்த்தை. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1:1 வாசிக்கின்றோம், ஆதியிலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாக இருந்தது. அதே நற்செய்தி 1:14 வாசிக்கின்றோம், அந்த வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அதே வாக்குதான் கல்வாரி மலையில தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் முன்பு அந்த ரா உணவின் பொழுது, இதோ என்னுடைய உடல், இதோ என்னுடைய ரத்தம் என்று நற்கருணை வடிவில் நம்மிடம் அவர் வாசம் செய்கின்றார். அப்போ இறை வார்த்தையானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நம் மத்தியிலே வாசம் செய்கின்ற அன்பான இயேசு கிறிஸ்து நற்கருணை வழிவிலே அவர் வாழுகின்றார். எனவே அன்பானவர்களே, இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், வசிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். இரண்டாவதாக, நற்கருணையை தகுதியுள்ள வகையிலே நாம் உட்கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது. சும்மா பூசைக்கு வந்தோம், நன்மை வாங்கணும் கிடையாது. புனிதமான ஒரு உணவு, அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களா என்று யோசித்து பார்க்க வேண்டும். எனவே தகுதியோடு திருப்பலியிலே நாம் பங்கு பெற்று, தகுதியோடு நம்முடைய அந்த இறைவனுடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உணவாக உண்ண வேண்டும். சரிங்களா? மூன்றாவதாக, நாம் கடவுளை அன்பு செய்வது மிக எளிது. 1 யோவான் 4:20 நாம் வாசிக்கின்றோம், கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்வது மிக எளிது. இல்லை கடவுளை நம்ம பார்க்குறோமா,
ஆனால் அவர் அன்பு செய்யறன்னு சொல்லிட்டு முட்டி போடுவோம், பல்ட்டி அடிப்போம், எல்லாம் செய்வோம். கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்வது மிக எளிது. ஆனால் உங்கள் கண் முன்னே காணக்கூடிய உம் சகோதர சகோதரிகளை நீங்கள் அன்பு செய்யவிட்டால் நீங்கள் பொய்யர் என்று புனித யோவான் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும். இதுதான் இறையரசு. The kingdom of God அப்படின்னா என்ன? இறையரசு என்றால் என்ன? நீதி, அன்பு, இரக்கம், சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் இறையரசு. இந்த இறையரசின் விழுமியங்களை நாம் கட்டி எழுப்பாமல் தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. என்ன அது? எப்படி நடக்கிறது, எப்படி வர்றது, எங்கே கேண்டில் ஏற்றுறது, எங்கே மாலையை போடுறது, எங்கே சிலுவையை வைக்கிறது, எப்படி தேர் தூக்குறது, எந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு போடுறது, யார் ஃபஸ்ட்டு இழுக்கிறது, இதற்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு உண்மையாக எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு நாம் கொடுப்பதில்லை. இன்று நற்செய்தியின் வழியாக மிக மிக ஆழமாக ஆணித்தரமாக அதிகாரத்தோடு இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சொன்னது போல நமக்கும் சொல்லுகிறார், வெளிவேடக்காரர்களே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்கறது இல்லை, ஆனால் சட்டத்திட்டங்களுக்கும் இந்த வெளி வேடத்திற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு நீங்கள் மனிதர்களை அடிமையாக்குகிறீர்கள். சட்டத்திட்டங்களை நீங்கள் பயன்படுத்தி மனிதர்களை அடிமையாக்குகிறீர்கள். இது அல்ல நான் போதிக்க வந்தது. நான் போதிக்க வந்தது அன்பும் இரக்கமும் நீதியும் சமத்துவமும் சகோதரத்துவமும் தான். உங்களுடைய ஆன்மாக்களை நீங்கள் முதலில் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இறைவனுடைய அரசை தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று இறைவன் இன்று நற்செய்தி வழியாக நமக்கு சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை நாம் கேட்பதோடு மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணணும்? நம்முடைய உள்ளத்திலே அது செயல்பட வேண்டும். செயல்பட்டு வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கையை நாம் வாழ முடியும். புனித அந்தோனியார் மாபெரும் புனிதர், கோடி அற்புதர் என்று சொல்லுகிறோம். அவர் எப்படி ஒரு இவ்வளோ பெரிய புனிதரானார்? சாதாரண மனிதராக இருந்தவர் தான். ஆனால் அவர் இறைவனுடைய வார்த்தையை செவிமடுத்தார், தியானித்தார், அதை உள் வாங்கினார், அதன்படி நடந்தார். எனவே தான் இன்று ஒரு பெரிய புனிதராக நமக்காக பரிந்து பேசக்கூடக்கூடிய அந்தஸ்தில் அவர் இருக்கிறார். நம்பலாம் போட்டால் கிடைக்குமா? நம்பலாம் போய் கேட்டால் கிடைக்குமா? கிடைக்காது. அவங்கெல்லாம் ஏன் அவங்க மூலமா போகும்போது கிடைக்குது? அவர்கள் இறை வார்த்தையை பற்றி கொண்டார்கள், இயேசுவை ஆதாயமாக்கி கொண்டார்கள், அவருடைய ஆன்மாக்களை ஆதாயமாக்கி கொண்டார்கள். எனவே தான் அவர்கள் இன்று உயர்ந்த இடத்திலே புனிதர்கள் ஸ்தானத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். எனவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இதை ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். வெளி வேடங்களுக்கு, வெளிப்புறங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய உள் வாழ்க்கை, நம்முடைய ஆன்மா, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அனுதினமும் இறைவனுடைய பாதையில் நடக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும்? குடும்ப ஜாமம் சொல்லணும், 10 நிமிஷம் சொல்லணும். அரை மணி நேரம், 1 மணி நேரம் டிவி சீரியல் உட்காந்து பார்க்க முடியுது, 10 நிமிஷம் ஜபம் சொல்ல முடியாது. ஜபம் சொன்னாக்கா கூச்சமாகுது இல்லை? பையனே கேட்பான், என்னடா எங்கள் அப்பா ஜபத்துக்கு உட்காண்டார், அவர் அவர் எப்படியா இருப்பட்ட ஆள் எனக்கு தெரியுமே, எங்கள் அம்மா ஜபத்துக்கு உட்காந்துட்டாங்களே, அவங்க வாயில் இப்போ ஜபம் வரப்போதா, அவங்க வாயில் என்னென்ன வரும்னு எனக்கு தெரியுமே, அப்படி என்று ஒரு கூச்சமாக இருக்குது இல்லை நமக்கெல்லாம். அதெல்லாம் விட்டு விட வேண்டும். கூச்சத்தையும் இந்த மாதிரி பயத்தையும் கொடுப்பவன் யாரு? யாரு? சாத்தான். சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் ஒன்றாக கூடி குடும்பமாக 5 நிமிடம் மினிமம், 10 நிமிடம் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், இறைவனை போந்து பாட வேண்டும். பாடி துதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் புனிதமாகும், சாத்தானுடைய தொல்லைகள் பறந்து ஓடும். ஆன்மீக வாழ்க்கைக்கு நாம் என்ன பண்ணுவோம்? முக்கியத்துவம் கொடுப்போம். அதை விட்டுட்டு 24 மணி நேரம் டிவி, சினிமா பாடல்கள், சீரியல் போனீங்கன்னா என்ன இருக்கும் அந்த குடும்பத்தில் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் என்ன இருக்கும்? இந்த மாதிரி சிந்தனைகள் தான் இருக்கும். அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரோம்? ஆன்மீக வாழ்க்கை கிடையாது, உலக வாழ்க்கைக்கு.
எனவே இப்படி நாம் வாழ வேண்டும் என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம், வெரி டிஃபிகல்ட். ஆனால் ஆண்டவருடைய துணையோடு, அன்னை மரியாளனுடைய பரிந்துரையோடு, உதவியோடு நாம் வாழ முடியும். எனவே இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுத்து நாம் இந்த வார்த்தைகளை வாழ்வாக்குவோம், இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம், தொடர்ந்து இந்த திருப்பலி நிறைவேற்றுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று விசுவாசிகள் மன்றாட்டை நாம் இப்பொழுது இறைவனிடம் எழுப்புவோம். அன்பு தந்தையே எம் இறைவா, திரு அவையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும், இவர்கள் தங்களின் பணி வாழ்வில் ஏற்படும் அனைத்து இன்னல்களையும் எதிர்கொண்டு வாழவும், நற்சுகத்தோடு உம் பணியை ஆற்றவும், பணிபுரியவே என்ற மேலான குறிக்கோளை மட்டும் மனக்கண்முன் நிறுத்தி பணியாற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் ஊற்றே எம் இறைவா, எம் இந்திய நாட்டிற்காக உம்மிடம் ஜெபிக்கிறோம். மக்களின் முன்னேற்றத்தை மட்டுமே முதன்மையாக கொண்டு பொது நலத்தோடு நாட்டு தலைவர்கள் பணியாற்ற உம் அருளை பொழியும். மேலும் இவர்கள் மக்கள் மீது அக்கறையுள்ள தலைவர்களாக இருக்க ஆவியானவர்கள் வழிகாட்டிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, அனைத்து பக்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களின் வேண்டுதல் கேட்கப்படவும், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானமின்மை, நோய்கள் இவற்றிலிருந்து மக்கள் மீண்டு எழுந்து உம்மையே பற்றி கொள்ளவும் தேவையான அனைத்து வரங்களையும் பொழிந்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் தெய்வமே எம் இறைவா, இன்று திருப்பலியை நிறைவேற்றும் எம் அருள் தந்தையர்களை நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் உமது இறை ஆட்சி விழுமியங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து மக்களை உமது நேரிய வழியில் வழிநடத்த தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். நோய் நொடிகள் நீங்கவும், கடன் தொல்லை அகன்று போகவும், நம் குடும்பங்களிலே சமாதானமும் அன்பும் நிறைவாக இருக்கவும், இந்த உலகத்தின் மூளை முடுக்குகளிலெல்லாம் சமாதானம் நிரம்பி வந்து சண்டைகளும் போர்களும் ஓய்வு பெற்று அவைகளெல்லாம் மறைந்து மக்கள் அனைவரும் ஒரே அன்போடும் பாசத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் அன்பு தெய்வமே. ஆமென். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கை நான் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உமக்கே தர வந்தே உகந்தது அதுவே என நினைத்தே, உள்ளத்தை உமக்கே தர வந்தே உகந்தது அதுவே என நினைத்தே. உலகத்தை அன்பால் நீர்த்தவரே, உலகத்தை அன்பால் நீர்த்தவரே, உமக்கென என்னை நான் தருகின்றே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீரே.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமாக சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தெய்வீக திருப்பலி நம் இறைவனாகி ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் கைநின்றி பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீ வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்
எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனி சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுன் எதிர்நோர்க்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்க வந்தவர்களாயிருந்த புனிதர்கள், புனித அந்தோணியார், புனித தொன்போஸ்கோ, புனித தோமினிக் சாவியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது தேவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனி உடனள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். வல்லமையும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவரும் அமைதி என்று உங்கள் அனைவரோடும் நிறைவாக இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர், ஆண்டவரே தேவரின் இல்லத்தில் எழுந்தள்ளி வர இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. Thank you.
உரைத்திடும் வீணையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உரைத்திடும் வீணையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்த அன்பு ஊறவில்லை எனக்கு இங்கு சொந்தம் சுற்றும் சூழ்ந்தாலும் பயனமோ. இறைவாயில் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வரலாடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆக்களை ஆதாயமாக்கிக் கொள்ள, இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்பழுந்து நடந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.